எரிபொருள் விநியோகத்துக்காக கியூஆர் குறியீட்டு முறைமை இனியும் தொடர்வதில் அர்த்தமில்லை என்று மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனவரி 2022 மற்றும் ஜனவரி 2023 இடையில் எரிபொருள் பாவனையில் ஏற்பட்ட அதிக வீழ்ச்சியானது கடுமையான பொருளாதார சுருக்கத்தை பிரதிபலிக்கின்றது. இதனால் தேசிய எரிபொருள் உரிமத்தின் மூலம் வழங்கப்படும் எரிபொருளை ரேஷன் முறையிலும் மக்கள் வாங்க முடியாது. இந்த நிலையில் இனியும் எரிபொருள் உரிமம் உரிமை நடைமுறைப்படுத்துவது வீண் செலவாகும். டீசல் பயன்பாடு 54%, பெட்ரோல் பயன்பாடு 35%, மண்ணெண்ணெய் பயன்பாடு 75% குறைந்துள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு சட்டவிரோதமாக படகு மூலம் வெளிநாடு செல்வதற்கு வீடொன்றில் தங்கியிருந்த முல்லைத்தீவைச் சேர்ந்த 8 ஆண்கள், 5 பெண்கள், 3 சிறுவர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்களும் மற்றும் அவர்களுக்கு உதவி புரிந்த ஒருவரும் உட்பட 17 பேர் குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்து ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்காக காத்திருந்த 16 பேர் கொண்ட குழு ஒன்று மட்டக்களப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கவில் சுவிஸ் கிராமத்தில் உள்ள வீடொன்றில் கடந்த மாத காலமாக தங்கியிருந்த 3 சிறார்கள் மற்றும் 5 பெண்கள் அடங்கலாக 16 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த அவர்கள் ஆட்கடத்தல் முகவர் ஒருவரிடம் பணத்தை செலுத்திவிட்டு படகு மூலம் ஆஸ்திரேலியா நோக்கி செல்வதற்காக கடந்த 1 மாத காலமாக காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற தீர்வு ஒருபோதும் தமிழருக்கு நிரந்தர தீர்வாக அமையாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள அரசியலமைப்பு 13வது திருத்தத்தின் மூலமாகவோ அல்லது அதனை மாற்றியமைப்பதன் மூலமாகவோ தமிழர் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வினை வழங்க முடியாது. அனைத்து இன மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் தமிழருக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். தென்னிலங்கை மக்களால் நிராகரிக்கப்படும் தீர்வு ஒருபோதும் தமிழருக்கு நிரந்தர தீர்வாக அமையாது. இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு கூறியதாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கா மேலும் தெரிவித்திருக்கின்றார். புகலிட கோரிக்கைகளுக்கான விசாரணைக்காக பிரிட்டனில் உள்துறை அமைச்சிற்கு செல்வதற்கு நான் விரும்பவில்லை, நான் ஆபத்தை சந்திக்க விரும்பவில்லை என 23 வயது டிராவிட் கூறியுள்ளார். அவர் கடந்த வருடம் இந்தியாவில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பிரிட்டனிற்கு வந்திருந்தார். அவர்கள் என்னை தடுத்து வைத்து ருவாண்டாவிற்கு அனுப்பக்கூடும் என தெரிவிக்கும் அவர் தற்போது எனக்கு வேறு வழியில்லை எனவும் குறிப்பிட்டார். சிறிய படகுகள் மூலம் குடியேற்றவாசிகள் அகதிகள் பிரிட்டனிற்குள் நுழை தடுப்பதற்கான மூலோபாயங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து தாங்கள் ருவாண்டாவில் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அகதிகள் பலர் தலைமறைவாகியுள்ளனர் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் பணிப்புரைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் நலன்புரி கொடுப்பனவர்களுக்காக தற்போது நடைபெற்று வரும் தகுதியானவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ள தகவல் கணக்கெடுப்பு மற்றும் தகவல் சரிபார்ப்பு நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட 11 லட்சம் விண்ணப்பங்களின் தகவல் சரிபார்ப்பு நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்தகான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 334 பிரதேச செயலகங்களில் இருந்து 37 லட்சம் விண்ணப்பங்களில் நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான தகுதி சரிபார்த்தல் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. பரிசீலிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் அதிகளவானவை களுத்துறை மாவட்டத்திற்குரியவை எனவும் அது 46% என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் பொதுளை மாவட்டத்தில் 34% காலி மாவட்டத்தில் 32% என்ற அடிப்படையில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் இந்த 11 லட்சம் விண்ணப்பங்களில் தகவல் சரிபார்ப்பு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல் கணக்கெடுப்பு இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் தகவல் கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரிகளுக்கு சரியான தரவுகளை விரைவில் வழங்குமாறு அனைத்து விண்ணப்பதாரிகளையும் ராஜாங்க அமைச்சர் கோரியுள்ளார். அத்தோடு உரிய திகதிக்கு முன்னர் சரியான தகவல்களை வழங்க தவறும் விண்ணப்பதாரிகள் நலன்புரி சலுகைகளை இழக்க நேரிடும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்தகான் சேமசிங்கே வலியுறுத்தியுள்ளார்.